ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,90,000 வருது. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2,46,000 வருது. மெயினாக என்னென்னா கோயம்புத்தூர் வண்டி, ஒரே ஓனரு, கிலோமீட்டர் வெறும் 25,000 தான் ஓட்டியிருக்காங்க 2014 இப்போ வரைக்கும். பாலாஜி எப்படி இருக்கு? பாலாஜி நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்கண்ணா? நாங்களும் எல்லாருமே சூப்பரா இருக்கும். வாங்க. சோ நம்ம CARS24 வந்து 1 மந்த் ஆச்சு நினைக்கிறேன், லாஸ்ட் வீடியோ பண்ணி வந்து 1 மந்த் ஆச்சு. 1 மந்த் ஆச்சு, நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு. ஓகே, நிறைய புது வண்டி வந்திருக்கு, லேட்டஸ்ட் மாடல், லெஸ்ட் ரிவன்ஸ், எல்லா பட்ஜெட் செக்மெண்ட்லயும் கொண்டு வந்திருக்கோம். லக்ஸரி செக்மெண்ட்டும் இருக்கு. பட்ஜெட் செக்மெண்ட்லயே இப்ப நிறைய பேர் கேக்குறதுனால நிறைய வண்டிகளை கொண்டு வந்திருக்கோம். மெயினா வேகனார் இதெல்லாம் கேட்டு இருந்தீங்கல்ல, எல்லாமே வேகனார் இருக்கு. ஸோ எப்பயும் போல வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெண்டு செக்மெண்ட்டாக வீடியோ பார்க்கலாம், ரெண்டு வீடியோஸாக பார்த்துருவோம். ஓ, ஃபஸ்ட்டு வீடியோஸில் உங்களுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டும் ஹேஷ்பேக்ஸும் பார்த்துருவோம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு செடானும் நம்ம எஸ்யூவி செக்மெண்ட்ஸும் பார்த்துருவோம். ஓகே. ஸோ நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ணுற வியூவர்ஸுக்கு தெரியும் CARS24 பற்றி. ஸோ புதுசாக ஒரு சிலர் இப்போ பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக முக்கியமான அந்த ரெண்டு மாஸ்டர் பீஸ் சொல்லிடலாமா? நம்ம இங்கே இருக்கிற எல்லா வண்டிகளுக்கும் 1 இயர் வாரண்டி நம்ம கொடுத்துருவோம். 1 இயர் வாரண்ட்டி இந்த சென்ஸ், ஃபஸ்ட்டு 6 மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ரென்சிவ் வாரண்ட்டி, லைக் இன்ஜின், கியர் பாக்ஸு, டிரான்ஸ்மிஷனு, சென்சாரு, இசிவி யூனிட்டு, ஸ்டேரிங்கு, ரேடியேட்டர், கம்ப்ரஸர், எல்லாத்துக்குமே வாரண்ட்டி இருக்கும். ஓகே, இதில் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் நீங்கள் வாரண்ட்டிலே ரைஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம், நம்மளே சரி பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த வாரண்ட்டி உங்களுக்கு பேன் இண்டியா ஃபுல்லாக நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அடுத்த 6 மந்த்துக்கு உங்களுக்கு இன்ஜின் கியர் பாக்ஸுக்கு நம்ம வாரண்ட்டி கொடுத்துருவோம். இன்னொன்று மெயினாக என்னென்னா, உங்களுக்கு புது வண்டி ஷோரூம்லேயே கொடுக்காது, நம்ம 7 டேஸ் பைபேக் ட்ரையல் நம்ம கொடுப்போம். முக்கியமானது, மெயின் பாயிண்ட் நம்ம கிட்ட அதுதான். இப்போ உங்களுக்கு புது வண்டி ஷோரூமில் கூட அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, கண்டிப்பாக முடியாது. மாஸ்டர் பீஸ், அப்படி ஒரு மாஸ்டர் பீஸ் அது CARS24ல. அது எதுக்காக நம்ம மேஜராக கொடுக்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு வண்டி உங்களுக்கு நம்மளே 140 செக் பாயிண்ட்ஸ் முடிச்சு தான் வண்டி இங்கே கொண்டு வருவோம். பக்கா கண்டிஷன்ஸில் தான் இருக்கும் எல்லா வண்டியுமே. எடுத்து சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த வண்டிகளுமே இருக்காது. அது நீங்களும் உங்கள் சைடில் ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த 7 டேஸ் பைபேக் ட்ரையலும் கொடுக்கறது. உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்கா, நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்டி பார்த்துட்டு இன்கேஸ் அதுக்குள்ளே வண்டி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா நீங்கள் வண்டி எங்கிட்ட திரும்ப கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட் தான், ப்ரீமியம் பட்ஜெட் தான் அப்படின்ட்டு கிடையாது. 2 லட்சம் ரூபாய்க்கு வண்டி எடுத்தாலும் சரி, 26 லட்சம் ரூபாய்க்கு வண்டி எடுத்தாலும் சரி, நான் இதை அவைல் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு. மெயினாக என்னென்னா, வண்டி எதுவும் ஸ்க்ராச் டென்ட் ஆகாமல் பார்த்துக்குங்க. ஓகே, ஃபிசிக்கல் டேமேஜ் எல்லாம் ஃபிசிக்கல் கொடுத்த மாதிரியே இருக்குது அப்படின்னா எந்த ஆல்ட்ரேஷன் மாடிஃபிகேஷன் பண்ணாதீங்க. ஓகே, 7 டேஸ் ஆர்எல்ஸ் 500 கிலோமீட்டர்ஸ் இதுக்குள்ளே இருக்குன்னா வண்டி நம்ம ரிட்டர்ன் எடுத்துப்போம். ஆல்ரைட், சரி. அப்படியே ஒரு கலெக்ஷன் சாப்பாக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்துருவோம் வாங்க. ஃபஸ்ட்டு வண்டி பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம பட்ஜெட் செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது 2011 மாடலு, ரெண்டு ஓனர் ரெஜிஸ்டர்டு, 75,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2,38,000 தான் கொடுத்துடலாம். 2,38,000 தான் உங்களுக்கு. சேம் இதுக்கும் அதே மாதிரி அந்த 1 இயர் வாரண்ட்டி, 7 டேஸ் பைபேக் ட்ரையல் இதுக்கும் நான் கொடுக்குறேன். சூப்பர் சூப்பர். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டியை வந்துட்டு. முக்கியமாக இந்த கலருக்காகவே நிறைய பேர் வந்து முடிவு பண்ணிவிட்டு பார்க்கணும். நல்லாயிருக்கும் உங்களுக்கு லோக்கல் யூஸுக்கு, வண்டி மெயின்டெனன்ஸ் கம்மி, செலவே இல்லை. மைலேஜ் எல்லாம் 2 வீலர் மாதிரி 20-25 கொடுக்கும் மைலேஜ். இப்போ டைப் பாயிண்ட்டுமே நல்லாவே இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி நீங்கள் எடுத்து இப்போதைக்கு எந்த சர்வீஸும் பண்ண வேண்டியதில்லை, ஆயில் சர்வீஸ் மூலம் கூட நான் பண்ணி தான் வச்சுருப்பேன். எடுத்து நீங்கள் அப்படியே ஓட்டிக்கலாம். சரி பாலாஜி, இந்த மாடலுக்கு நமக்கு லோன் கிடைக்குமா? பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம உள்ளே நம்மளோட CARS24 ஃபினான்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு பஜாஜ் ஃபினான்ஸில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, உங்களுக்கு ப்ரொஃபைல் வீக்காக இருக்குது, சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்படின்னா பண்ண முடியாது. டிஃபால்ட் இருந்தால், டிஃபால்ட் இருந்தால் பண்ண முடியாது, ஏன்னா இது வெளியே லோன் கிடைக்காது இந்த வண்டி. ஓகே ஓகே, பண்ணால் நம்மக்கிட்ட மட்டும் ப்ரொஃபைல் அப்ரூவ் ஆச்சுன்னா பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஹவுஸ் ஃபினான்ஸ் இருக்குது. ஆ, இன்ஹவுஸ் ஃபினான்ஸ்லேயே பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். அடுத்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்க வேகனார், 2016 மாடலு, 96,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. உங்களுக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் 2525. வண்டி உங்களுக்கு லோக்கல் திருச்சி ரெஜிஸ்டர்டு வண்டி தான். டயர் பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட 80-90% இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் எடுத்து எதுவும் மாற்ற வேண்டியதில்லை. மெயினாக என்ன, விஎக்ஸ்ஐ உங்களுக்கு இந்த சென்ட்ரலாக்கு
பவர் விண்டோஸ் இது எல்லாமே வண்டி கூடயே வந்துடும். இதில் கீழே வந்துடுது, அதெல்லாம் கீழே எல்லாமே வந்துடும், ஒரிஜினல் கீழே வந்துடும். ஓ சூப்பர் சூப்பர், வண்டி தெளிவாக இருக்கும். ஆயில் சர்வீஸ்லேருந்து சேம் எல்லாமே நம்ம பண்ணி தான் வச்சுருப்போம். நீங்கள் எடுத்தோன்னே இந்த சர்வீஸும் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ வீடியோவில் பார்த்தோன்னே நீங்கள் வந்து என்னடா ஒரு வேகனர் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட 6-7 வேகனர் இருக்குது. இது சாம்பிள் தான் காட்டிகிட்டு இருக்கோம். லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தூரமாக ஒரு பில்டிங் தெரியும் பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங் கிட்ட பார்த்தீங்கன்னா வரிசை நின்றுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7-20 கிட்ட நான் பார்த்தேன். நம்ம சாம்பிளுக்கு ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு வண்டி காட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வேகனார் மட்டும் போடணுனாலும் நம்மகிட்ட இருக்கிற வண்டிக்கு வேகனாருக்கே தனியாக வீடியோ போடலாம். அதுதான் இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2016 மாடலு, வேகனார் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு, சிங்கிள் ஓனர் வண்டி, 96,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. நம்பரும் பார்த்தீங்கன்னா 2525, எல்லாமே உங்களுக்கு ஃபேன்சி நம்பரில் வந்துடும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,90,000 வருது. 3,90,000 3,90,000 அதுக்கு பேங்கிங் ஃபினான்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இது 2016 மாடல் தான் உங்களுக்கு. வெளி ஃபினான்ஸ்னாலும் பண்ணிக்கலாம், நம்ம லோக்கல் இன்னும் சேஃப்லையும் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 2018 டாட்சன் கோ ப்ளஸ், 7-சீட்டர் வண்டி உங்களுக்கு. 7-சீட்டரா? ஆமாம். இது நம்ம நீங்கள் பட்ஜெட்டில் தான் பார்க்க போகிறோம். பட்ஜெட் காம்பாக்ட் ஹேட்ச் பேக் இப்படி தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வர 7-சீட்டர் பார்த்தீங்கனாலே தெரியும். பட்ஜெட்டில் 7-சீட்டரா? இது 3rd row. ஆ 3rd row. அது உள்ளே உங்களுக்கு 1 row இருக்கும், அதுக்கு முன்னாடி 1 row வந்துடும். பட்ஜெட் கம்மியாக இருக்கு, வண்டி சரி இருக்காது, வண்டி வெறும் 10,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க. 10,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன் வண்டி. ஆமாம். லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனும் கூட இல்லையா? சேலம் வண்டி தான். சேலம் TN30 km லேவா பார்த்துடலாமா? ஆ பார்த்துடலாம். ஓடோமீட்டர் பார்த்தீங்கன்னா 10,229 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க. ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். புது வண்டி, இன்பில்ட்டு ஆடி சிஸ்டம் வந்துடுது, எல்லாமே உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்துடும். ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோஸ், ஃப்ரண்ட் ரெண்டும் வந்துடும். ஸ்பேஸியஸாகவே இருக்குது. ஒரு ஃபுல் ஃபேமிலி உங்களுக்கு இதிலே நீங்கள் அடைச்சிடலாம். டயர் பாயிண்ட்டுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டி கூட வந்த டயர் 90% அப்படியே இருக்கும். அதான் 10,000 ஓடி இருக்கு வண்டி. 10,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க. அந்த 10,000 ஷோரூம் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அவைலபிள். சூப்பர். என்ன பியூட்டி அப்படின்னா பட்ஜெட்டில் வந்துட்டு 7-சீட்டர் இருந்த வண்டி. 7-சீட்டர், கிலோமீட்டரும் கம்மியாக இருக்கும். மாடலும் 2018 லேட்டஸ்ட். இருந்தாலும் பரவாயில்ல, நீ பட்ஜெட் சொல்ல, அதுக்கப்புறம் பட்ஜெட் அல்லையே பார்ப்போம். பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 4,41,000 தான் வருது. 2018 10,000 கிலோமீட்டர் ஒரே ஓனர் சேலம் வண்டி. வண்டியுமே ஸ்கிராச் டென்ட் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. அவுட்டர் பாடி பார்த்தீங்கனாலே தெரியும், நீட்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. க்ளீனாக இருக்குது. அந்த ரீசன்ட் மாடலாக வேணும் பட் 7-சீட்டர், அதுவும் வந்துட்டு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன், லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனே வேணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சரியான ஒரே வண்டி தான் இருக்கு இல்லையா? ஒரே வண்டி தான். இது இன்னொன்று என்னென்னா 2018 மாடலு, பட் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2019 இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே. அப்படி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் தான் வண்டி யூஸ் ஆயிருக்கு. அதுவுமே 10,000 கிலோமீட்டர் அதுவும் 10,000 கிலோமீட்டர் கூட யூஸ் இல்லை. சூப்பருங்க. எனக்கு தெரிஞ்சு செம்ம, அது இந்த மாதிரி வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். நம்மகிட்ட இருக்கிறதும் ரேர் தான், வந்துச்சுன்னா 2 நாளில் போயிடும். இன்றைக்கி தான் லிஸ்ட் ஆகிருக்குது, ஆல்ரெடி என்கொயரி இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் நம்ம CARS24 ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நம்மகிட்ட இருக்கிற எல்லா வண்டியுமே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் இப்போ காட்டுறது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். 150 வண்டியும் உங்களுக்கு காட்ட முடியாது. நம்ம மேக்ஸிமம் ஒரு 10 வண்டி அவ்வளோதான் காட்டுறோம். நீங்கள் அந்த CARS24 ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வண்டி வேணுமோ நீங்கள் அதை சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை பட்ஜெட் ஃபில்டர் வேணும்னா நீங்கள் பட்ஜெட் ஃபில்டர் போட்டு உங்கள் பட்ஜெட்டில் என்னென்ன வண்டி இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கும்போது வண்டி இருக்குது அப்படின்னா முடிஞ்சால் ஆப்லேயே ஒரு 10,000 ரூபா போட்டு வண்டி உங்கள் பேரில் ரிசர்வ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு வண்டி பிடிக்கல வேண்டான்னு நீங்கள் கேன்சல் பண்ணாலும் நான் அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துருவேன். பட் நீங்கள் ஆப்பில் பார்க்கும்போது இருக்கும், நீங்கள் வர்றதுக்குள்ளே வேறு யாராவது ரிசர்வ் பண்ணாங்கன்னா நீங்கள் இங்கே வரும்போது நாங்கள் வண்டி காட்டக்கூடாது, அதுதான் ரூல்ஸு. ஸோ உங்களுக்கு வண்டி பார்த்து ஆப்பில் பார்த்த வரைக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ரிசர்வ் பண்ணிக்கோங்க. மெயினாக என்னென்னா நீங்கள் இங்கே நேரில் வந்து பார்க்குறத விட ஆப்பில் இன்னும் கிளியராக இருக்கும். சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் டென்ஸ் கூட நம்ம ஆப்பில் மென்ஷன் பண்ணியிருப்போம். நீங்கள் இங்கே வந்து அதை பார்த்து கண்டுபிடிக்க கூட முடியாது. சின்ன ஸ்க்ராச்சாக இருந்தாலும் நம்ம அதை ஜூம் பண்ணி போட்டு பெரிய ஸ்க்ராச் மாதிரி நம்ம உங்களுக்கு அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்போம். இன்னொன்று முக்கியமாக என்னென்னா, சப்போஸ் நீங்கள் புக் பண்ணிவிட்டு அந்த டோக்கன் அமௌண்ட்டை போட்டுட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு பிடிக்கல அப்படின்னாலுமே 100% ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ரீஃபண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரீஃபண்ட் எந்த அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துருவோம். பரவாயில்ல. அது எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிறதுக்கு ரீஃபண்ட் ஆகிறதுக்கு? ரீஃபண்ட் ஆகிறதுக்கு 24 hours. நார்மல் பேங்கிங் டைமில் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். நீங்கள் இன்றைக்கி ரிசர்வ் பண்ணுறீங்கன்னா இன்னையிலேருந்து 5 நாளைக்கு வண்டி உங்கள் பேரில் நான் ஹோல்டு பண்ணி கொடுத்துருவேன். 5 days பார்த்து நம்ம டிசைட் பண்ணிடணும். 5 days நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இல்லை 5 days அப்புறம் உங்ககிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும், பணம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும், வண்டி மறுபடியும் லைவ் சேலுக்கு வந்துடும். ஓ பரவாயில்ல, நல்ல ஸ்கீமாக இருக்குது. எக்ஸ்பைரி டேட்டோட இருக்கும் உங்களோட புக்கிங். மொத்தத்தில் பணம் எப்படி இருந்தாலும் சேஃப் தான். சேஃப் தான், கம்ப்ளீட்டாக ரீஃபண்ட் தான். நீங்கள் வேண்டாம்னு வண்டி வேண்டாம்னு விட்டிங்கனாலும் ரீஃபண்ட் ஆகிடும். கான்டாக்டே எனக்கு பண்ணல 10,000 ரூபா கொடுத்துட்டாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். நீங்கள் பே பண்ணுற 10,000 ரூபாயில் 1 ரூபா கூட பிடிக்காம நான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுப்பேன். இதே வெளியே நீங்கள் போகிறீங்க,
இந்த வண்டியை பாக்குறீங்க ஒரு 5000 ரூபாய் கட்டிட்டு ரிசர்வ் பண்ணிட்டு போறீங்க, நாளைக்கே நீங்க வந்து வேண்டான்னு சொன்னாலும் திரும்ப அந்த காசு உங்களுக்கு வராது. மேஜரா உண்மை உங்களுக்கே தெரியும், சொல்லணும்னு இல்லை. நீங்க வெளியே கூட விசாரிச்சு பாருங்க, கொடுத்துட்டு அவ்வளவுதான். அவ்வளவுதான், நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பார்த்து பிடிச்சி வச்சதுக்கு வண்டி பிடிச்சி வச்சதுக்கு அந்த அமௌண்ட் 10000 ரூபாய் கொடுத்து புக் பண்ணா ரெண்டாவது நாள் திரும்ப கேட்டாலும் அது டவுட் வராது. ஆனா நம்ம அப்படி இல்லை, உங்களுக்கு வேண்டாட்டி நீங்க அது நீங்க அங்க வேண்டான்னு சொல்றீங்கன்னா என்ன ஏது எதுக்கு லோஸ்க்குன்னு கேள்வி எல்லாம். இங்க நீங்க வேண்டாட்டி வீட்டுல இருந்தே கேன்சல் பண்ணீங்கனாலே போதும், வீட்டுக்கே அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிடும், உங்களோட அக்கௌண்ட்டுக்கே ரீஃபண்ட் ஆயிடும். மறுபடியும் கன்வின்ஸ் பண்ற அந்த வேலை எல்லாம் இல்லை, அந்த வேலை எல்லாம் இருக்காது. சிறப்பு சிறப்பு. என்ன என்ன ரீசன் கூப்பிட்டு கேட்பாங்க, அது உங்களுக்கு என்ன ரீசனோ அதை சொன்னீங்கன்னா உடனே ரீஃபண்ட் ஆயிடும். பரவாயில்ல, இந்த மாதிரி ஆப்ஷன் தான் எங்களுக்கும் வேணும். ஆமா, அது மேஜரா என்னன்னா உங்களுக்கு வண்டி வேணும், அவ்வளவுதான். நான் உங்களுக்கு சர்வீஸ் தான் பண்றோம், லைக் உங்களுக்கு பிடிச்சி வச்சுட்டு கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கிட்ட இருக்காது. வண்டி வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டாமா நீங்க அப்படியே ரீஃபண்ட் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், ஒரு 10000 கிலோமீட்டர் ஒன்று வண்டிங்க, அது வந்துட்டு 7-seater நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, லேட்டஸ்ட் மாடலாம் வேணும், பட்ஜெட்ல வேணும் முக்கியம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி ஆப்ஷனா இருக்கும். வெறும் ஓடி இருக்கு. எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க உங்களுக்கு. T58 ஆ, மதுரை வண்டி தான், லோக்கல் வண்டி தான் உங்களுக்கு. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2,46,000 வருது. 2,46,000. எத்தனை ஓனர் வண்டி? ரெண்டு ஓனர் ரெஜிஸ்டர்டு உங்களுக்கு. ஓகே, கம்ப்ளீட்டாக ஷோரூம் சர்வீஸ்டு. அதே மாதிரி இப்போதைக்கு ஆயில் சர்வீஸ் எல்லாமே நம்ம பண்ணி தான் வச்சிருப்போம், நீங்கள் எடுத்து எந்த சர்வீஸும் பண்ண வேண்டியது இருக்காது. ஓகே, ப்ரைசிங் வந்துட்டு 2,46,000 தானே? இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ டவுன் பேமெண்ட் தர மாதிரி இருக்கும்? ஃபுல் அமௌண்ட் கூட நான் லோன் பண்ணி தரேன். ப்ரொஃபைல் மட்டும் கொடுங்க. ப்ரொஃபைல் மட்டும் நல்லா இருந்ததுன்னா போதும் எனக்கு. ரைட், நீங்கள் அது அதுக்கு இங்கே பேச்சே கிடையாது. லோன் அப்ரூவ் ஆகுதுன்னா நம்மகிட்ட உங்களுக்கு ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துடலாம். அண்ட் இது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள் பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இயானே வந்துட்டு எக்கச்சக்க ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா கலர் பார்த்து நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு, உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த 5,000 இஎம்ஐ கான்செப்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் இந்த வண்டி ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த வண்டி இன்னும் அந்த இயான்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TN43 லோக்கல் வண்டி தான், ஒரே ஓனரு. கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா வெறும் 45,000 தான் ஓடி இருக்கும். இதுவுமே பட்ஜெட் 280 அந்த பட்ஜெட்டில் தான் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு இந்த லோக்கல் யூஸுக்கு எடுத்து நீங்கள் டூ வீலர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனும் கூட அதே மாதிரி 40,000 தான் ஓடி இருக்கு வண்டி. எனக்கு தெரிஞ்சு இந்த 5,000 இஎம்ஐ கான்செப்ட்லாம் இந்த வண்டிக்கு செட் ஆகும் நினைக்கிறேன். இப்போல்லாம் டூ வீலரே உங்களுக்கு 2.5-3 lakh வருது. வருது, நீங்கள் அதுக்கு காரே எடுத்து ஓட்டிட்டு போயிடலாம், சேஃபாகவும் சேஃபாக போயிட்டு வந்துக்கலாம். பரவாயில்ல, ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன் தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரு உங்களுக்கு பிடிச்ச பட்ஜெட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த 1 year வாரண்டி நான் 20 lakh ரூபா வண்டிக்கு என்ன கொடுக்குறேனோ அதே வாரண்டி இதுக்கும் கொடுப்பேன். நீங்கள் இன்டீரியர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும், ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு சீட் கவர்ஸ் ஆகட்டும், எக்ஸ்ட்ரா ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. சீட் கவர்ஸ் பயங்கரமாக இருக்குது. எக்ஸ்ட்ரா பயனியர் ஸ்பீக்கரு எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க உங்களுக்கு. இன்டீரியர் எல்லாமே நீட்டாக க்ளீனாக இருக்கும், நீங்கள் இப்போ எடுத்து எதுவுமே பண்ணுற மாதிரி இருக்காது. பரவாயில்ல, வண்டியை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் எடுத்து நீங்கள் செலவு பண்ணணும் அவசியமும் இல்லை, எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே உங்களுக்கு எடுத்தோன்னா அப்படியே ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எடுத்து லைக் சர்வீஸ் பண்ணணும், டயர் மாற்றணும் அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அடுத்து பார்க்க போகிறது மோஸ்ட் வாண்டட் தான். மறுபடியும் மோஸ்ட் வாண்டட் வண்டி மெயினாக என்னென்னா கோயம்புத்தூர் வண்டி, ஒரே ஓனரு. கிலோமீட்டர் வெறும் 25,000 தான் ஓட்டியிருக்காங்க 2014 இப்போ வரைக்கும். அதே மாதிரி ஃபுல்லாமே அந்த 24,000 கிலோமீட்டருக்கும் ஷோரூம் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அவைலபிள் இருக்கு. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,05,000 வரும். ஓகே, சிங்கிள் ஓனர் வண்டி கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன், கிலோமீட்டர் வந்துட்டு ரொம்ப கம்மி தான், 25,000 தான் ஓடி இருக்கு. 25 அவ்வளோதான் ஓட்டியிருக்காங்க. ஆனால் பீச் ரோட்ல போட்டிருக்காங்க. டயர்லாம் பார்த்தீங்கன்னா 100% அப்படியே இருக்கும். புதுசு செட் ஆஃப் டயர்ஸ் எல்லாமே பிரிட்ஜ் ஸ்டோன் போட்டிருக்காங்க. எடுத்து டயர்ஸும் மாற்றணும் அவசியம் இல்லை, நாலுமே ஈவனாக இருக்கா? நாலுமே ஈவனாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இன்பில்ட்டாகவே ஆடியோ சிஸ்டம்லாம் வந்துருது. ஆ, எல்லாமே இது இன்பில்ட், இதுவுமே விஎக்ஸ்ஐ உங்களுக்கு. அந்த சென்டர் லாக்கு, 4 பவர் விண்டோஸு, எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். ரியர் வைப்பர், ஹீட்டர் லைன்ஸ் எல்லாமே இருக்கும். 4 டயருமே பிராண்ட் நியூ போட்டிருக்கிறாங்க, 2020 மாற்றிருக்காங்க, அதுக்கப்புறம் ஓடல வண்டி. ஓகே, ஸோ ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 4,05,000 4,05,000. ஓகே, சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் வண்டி 25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆ, இதே போல் வரிசையாக பாருங்கள், இதெல்லாமே ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கோங்க. கரெக்டாக கிரே கலர் ஒன்று இருக்குது, சேலம் வண்டி, 30 சேலம் வண்டி, TN66 கோயம்புத்தூர் வண்டி, நிறைய வண்டி இருக்கும் உங்களுக்கு ஆப்பில். நீங்கள் எல்லாமே நான் சும்மா ஜஸ்ட் சாம்பிள் தான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆப்பில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெளிவாக தெரிஞ்சிடும். அதுவும் மெயினாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் இருக்குது நம்மகிட்ட. இந்த இந்த டிசைன்லாம் வெளியே கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு. நம்ம அந்த ஷேப் வந்து மோஸ்ட் வாண்டட். மெயினாக என்னென்னா ரெண்டுமே டீசல் வண்டி. ஓ, டீசல் வெஹிக்கிள் வேறு? ரெண்டுமே டீசலு.
இது சிங்கிள் ஓனர் உங்களுக்கு 60-70,000 தான் ஓடி இருக்கும். இது ரெண்டு ஓனர் 60,000 சம்திங் தான் ஓடி இருக்கும். வெளியெல்லாம் 2 லட்சம் 2.5 லட்சம் கிலோமீட்டர் இல்லாமல் இந்த வண்டி கிடைக்காது உங்களுக்கு. ஓகே. ஸோ அதே போல் ஸ்விஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் லேட்டஸ்ட் மாடலும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. சில்வர் இருக்குது, அது போக ஒயிட்டு ரெட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹோண்டா செக்மெண்ட்டா. ஆ, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா ஜாஸு 2016 மாடல், ரெண்டு ஓனரு, 37,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. எஸ்வி வேரியண்ட்டு. எஸ்வியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் லாக்கு, டச் ஸ்க்ரீன் செட்டு எல்லாமே வந்துடும் வண்டிலேயே. ஓகே. இன்டீரியர் இது பண்ணி வண்டி வெளியே பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சின்ன வண்டி மாதிரி இருக்கும், ஆனால் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஹோண்டா சிட்டி அமேசுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஜாஸ்லேயே பக்கத்தில் இன்னொரு கலரும் இருக்குது, அதே ஜாஸ். இது மேனுவல், அது ஆட்டோமேட்டிக். இன்னும் ரெண்டு ஜாஸும் இருக்கும் உங்களுக்கு. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்துடும், டச் ஸ்க்ரீன் செட்டு வித் ரிவர்ஸ் கேமராவோட வண்டிலேயே வந்துடும். மெயினாக உங்களுக்கு சீட் கவர்ஸு, ஃப்ளோர் மேட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, நீங்கள் எடுத்து எதுவுமே பண்ண வேண்டியது இருக்காது. டயர் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ஒரு 50-60% கிட்ட இருக்குது. ஓகே. இதெல்லாம் என்னென்னா வண்டி கூடயே வந்த டயர், அவங்க மாற்றிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு கிலோமீட்டரே ஓடல, 37,000 தான் ஓட்டியிருக்காங்க. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,40,000 பட்ஜெட்டில் வரும் உங்களுக்கு. 5,40,000 5,40,000 வரும். இதுலேயே நம்மக்கிட்ட மேனுவலும் இருக்குது. இப்போ நான் காட்டினது உங்களுக்கு மேனுவலு. இது இல்லாமல் ஆட்டோமேட்டிக் இங்கே ஒரு வண்டி இருக்கும், அங்கே ஒரு வண்டி இருக்கும். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் ஆப்பில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது டாப் எண்ட் உங்களுக்கு அலைவீல்லாம் வண்டியில் வரும். ஸோ அடுத்தது இது டக்குன்னு பார்த்தாலும் தெரிஞ்சிருப்பாங்க, i20 கலெக்ஷன் சேர்ந்த அளவுக்கு இருக்குன்றது. i20 பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 9-10 வண்டி கிட்டே இருக்குது. 10 வண்டியா? ஆமாம். உங்களுக்கு Type 1, Type 2, Type 3 மூணு வேரியண்ட்டும் வச்சிருக்கிறோம் நம்ம. அப்போ எல்லா பட்ஜெட்லையும் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா பட்ஜெட்லேயும் இருக்குது. 2.5-3 பட்ஜெட்லேருந்து ஆரம்பித்து 10 வரைக்கும் இருக்குது உங்களுக்கு i20. இப்போ நம்ம இந்த வண்டி ஒன்று மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துருவோம். 2017 மாடலு, உங்களுக்கு ரெண்டு ஓனர், 77,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. பெட்ரோல் வண்டி, ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு, உங்களுக்கு மிட் ரேஞ்சு. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,16,000 5,16,000 தான் வருது. எதுவுமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே ஷோரூம் சர்வீஸ்டு. டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் 4 டயருமே செட் ஆஃப் டயர்ஸ் புதுசு உங்களுக்கு. ஸோ கிலோமீட்டர் பாருங்கள், 77,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டி. 2017 பெட்ரோல் சூப்பராக இருக்கும் வண்டி உங்களுக்கு. கம்ஃபர்ட்லாம் 1.2 லிட்டர் கப்பா இன்ஜினில் வரும் உங்களுக்கு. சிறப்பு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் மாடல் இங்கே இருக்குது பாருங்கள், டக்குன்னு ஒன்று காமிச்சிடறேன். கோயம்புத்தூர் வண்டி. ஸோ இது ஒன்று இருக்குது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்த மாடல் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2021 அந்த மாடல் ஒயிட்டு 22. ஸோ இதெல்லாமே லிஸ்ட் ஆகிருக்கும் ஆப்பில், எல்லாமே லிஸ்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சிவிடி கியர் பாக்ஸில் வர வண்டி, சூப்பராக இருக்கும். ஆட்டோமேட்டிக்கு ஆஸ்டா ஆப்ஷனில் 6 ஏர்பேக் வரும் வண்டியில் உங்களுக்கு, சூப்பராக இருக்கும். கிலோமீட்டருமே கம்மியாக தான், ஒரு 30-40,000 தான் ஓடி இருக்கு. இது TN38 கோயம்புத்தூர் வண்டி. நம்பரும் பார்த்தீங்கன்னா 5656. ஆஸ்டா வேரியண்ட்டு, ஃபுல் ஆப்ஷன் வேரியண்ட்டு, டீசல் வண்டி, சிஆர்டி இன்ஜினில் வரும் உங்களுக்கு. ஓ, டீசலும் இருக்குது, பெட்ரோலும் இருக்குது. பெட்ரோல் இருக்குது, டீசலும் இருக்குது, மேனுவலும் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. பரவாயில்லைங்க, அதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் டக்குன்னு வீடியோ பார்த்து பிடிச்சிட்டு வீடியோ பார்க்க பார்க்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப் எடுத்து பாருங்கள். CARS24 சொல்லிட்டு உங்களுக்கு ஆப் இருக்கும், அது டவுன்லோட் பண்ணிட்டு கோயம்புத்தூர் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா வண்டியுமே உங்களுக்கு ஷோ ஆகும். ரைட். ஸோ அடுத்தது வந்து நம்ம டாட்டாவோட யார்டுக்கு வந்துருக்கோம். ஒரே யார்டில் தான் எல்லா வண்டியும் இருக்குது, டாட்டாவுக்கு தனியாக யார்டு வைக்கல. மல்டி பிராண்ட் யார்டுன்னு சொல்லலாம் இது. ஆமாம், உங்களுக்கு எல்லா பிராண்ட்லேயும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு வண்டி மட்டும் பார்ப்போம், ஏன்னா அல்ட்ராசைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6 வண்டி கிட்ட இருக்கும் உங்களுக்கு. இது பார்க்கலாம், இந்த வண்டியை பார்த்துருவோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2021 மாடலு, சிங்கிள் ஓனர், 66,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,17,000 தான் வருது. 6,17,000. மிட்ரேஞ்ச் வேரியண்ட் உங்களுக்கு. ஓகே. இதுலேயே என்கிட்ட பேஸ் வேரியண்ட் இருக்கு, மிட்ரேஞ்ச் இருக்கு, டாப் எண்டும் இருக்கு, லிமிடெட் எடிஷனும் இருக்கு எங்கிட்ட. அதே மாதிரி வீடியோக்காக வந்துட்டு கிலோமீட்டர் கம்மியாக இருக்கிற வண்டி நம்ம பிக் பண்ணி எடுத்துக்கிறோம்னு நினைச்சிடாதீங்க. மற்ற எல்லா வண்டியும் அதே மாதிரி தான் கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்கு. ஒன்றும் இல்லை, நான் இப்போ உங்களுக்கு இந்த வண்டி காட்டியிருக்கேன். ஆமாம், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 66,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே. டே இந்த வண்டி நீங்களே வந்து காட்டிருக்கீங்க, இதை நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் கோயம்புத்தூர் தினைக்கும் 2,400 எவ்வளோ ஓடி இருக்கு இந்த வண்டி? 23,000. கோயம்புத்தூர் வண்டி, ஒரே ஓனர், 16,000 கிலோமீட்டர், 16,000 தான் ஓட்டியிருக்காங்க உங்களுக்கு. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 6,94,000 வரும். புது வண்டி, ஃபுல் ஆப்ஷன் அதுவும்.
உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். அலாய்வியிலிருந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும் வண்டியில். டயர் பாயிண்ட் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். வெறும் 14,000 கிலோமீட்டர் 16,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க. மெயினாக ஆட்டோமேட்டிக்கும் கூட. ஆட்டோமேட்டிக்கும் எவ்வளோ ப்ரைஸு? 6,94,000 வருது உங்களுக்கு. அடுத்து மறுபடியும் உங்களுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு வண்டி டாட்டாலேயே, டாடா போல்ட்டு 2015 மாடலு டீசல் வண்டி, 1,20,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு உங்களுக்கு. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3,57,000 வரும் உங்களுக்கு எடுக்கும்போது. வந்து டீசலா? டீசல், டீசல் வேரியன்ட். ஓகே, டீசல்லே வந்துட்டு இந்தளவுக்கு பட்ஜெட்டு கண்டிப்பாக வித்தின் நல்லா ஆப்ஷனாக இருக்கும். ஆமாம், வண்டியும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. குவாட்ரா ஜெட் இன்ஜினில் வரும். டாடா இண்டிகா மான்ஸா இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? குவாட்ரா ஜெட் நல்லாவே தெரியும். இது வந்துட்டு எவ்வளோ மைலேஜ் வரும் நமக்கு? சிட்டிக்குள்ளே 18, ஹைவேஸில் 20+ கொடுக்கும் உங்களுக்கு. 20+க்கு தரம் எதிர்பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் வண்டி. டாக்ஸி ஓடுற வண்டி இல்லை. ஆமாம், அப்படின்றப்போ கண்டிப்பாக மைலேஜ் பற்றி நீ யோசிக்கவே வேண்டியது இருக்காது. ஸோ நம்ம இந்த வண்டி வந்துட்டு டீசல் தானே பாலாஜி? டீசல் உங்களுக்கு 2017 வலினோ டெல்டா வேரியண்ட்டு, சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி. டீசல் வண்டியெல்லாம் வெளியெல்லாம் 1.5 லட்சம் 2 லட்சம்லாம் இதெல்லாம் அந்த அசால்ட்டாக ஓடுங்க வண்டி. டிடிஐஎஸ் இன்ஜின் உங்களுக்கு. நம்ம கிட்ட இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 52,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க. அந்த 52,000 உங்களுக்கு பக்கா ஷோரூம் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அவைலபிள் இருக்கு. மைலேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-வீலர் மாதிரி 20 கொடுக்கும் டீசல் வண்டி. எந்த செலவும் வைக்காது இந்த இன்ஜினும் கூட. சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸு, வண்டி கூட வர ப்ளூடூத் ஆடியோ சிஸ்டமு, உங்களுக்கு பவர் விண்டோஸு, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலு, சென்ட்ரல் லாக் ரிமோட்டில் எல்லாமே வண்டிலேயே வந்துடும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கனாலே தெரியும், 4 பேர் 5 பேர் தாராளமாக. ஹேட்ச் பேக்கில் வந்துட்டு நல்ல ஸ்பேஷியஸான வெஹிக்கிள் அப்படின்னா பலினோ, ஜாஸ் ஜாஸ் எல்லாம் வெளியே பார்த்தீங்கன்னா சின்ன வண்டி மாதிரி இருக்கும், உள்ளெல்லாம் சரியான ஸ்பேஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா டர்போவோட வரும். இந்த டர்போ ஓப்பன் ஆச்சுன்னா அந்த புல் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது வண்டி. கிலோமீட்டர் கம்மியாக தானே ஓடி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் எனக்கு தான் பயமாக இருக்குது நீ ஓட்டுறது. வண்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு. அந்த டர்போ ஓப்பன் ஆகும்போது அந்த பவர் டீசல்ல மெயினாக தான் அது. இந்த டீசல் ஓட்டுறவங்களுக்கு தெரியும் அந்த டர்போவோட லாக் இல்லாமல் போகுது. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் வீல் ஸ்பின் ஆகும் இந்த ரோட்டுக்கெல்லாம் உங்களுக்கு. லாரி வர்றது பயமாக இருக்கு. அதான் நல்ல மைலேஜும் வரும், நல்ல பவர் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். அப்படின்றப்போ ஸ்பேஸும் இருக்கும். வேறு என்ன வேணும் உங்களுக்கு ஒரு காரில்? ஆமாம், எல்லாமே இருக்கும். மெயின்டெனன்ஸும் கம்மி, டூ வீலரோட மெயின்டெனன்ஸ் தான் இதெல்லாம் உங்களுக்கு. உள்ள போனால் இப்போ பலினோ டீசல்லாம் கிடையாது, அதனால் டக்குன்னு ஒரே முடிவாக எடுத்துருங்க. இது ப்ரைஸ் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,20,000 வரும். 6,20,000 வருது. அந்த அம்மா மேலே விட்டுறாது. லிஸ்ட்டு கூட நான் பார்க்குறேன் கூட. இல்லை ப்ரைஸ் தப்பாக சொல்லியிருக்கூடாது உங்களுக்கு. ஸோ ப்ரைஸ் அப்படி இல்லைனாலும் டவுட் இருக்குன்னா நீங்கள் ப்ரைஸ் வந்துட்டு ஆப்பில் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட் ப்ரைஸிங் ஆப்பில் இருக்கும். இப்போ நான் சொல்கிறதுல ஏதாவது 10,000 டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நீங்கள் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு 150 கார் இருக்கா, எல்லா வண்டிக்கும் மனப்பாலமாக ப்ரைஸ் தெரியல எனக்கு. அது இந்த பையன் ரோடெல்லாம் நிறைய விட்டு ஓட்டிகிட்டே வந்துட்டு ப்ரைஸ் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறனால நீங்கள் எதுக்கு ஆப்பில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நான் பர்டிகுலராக எடுத்து சரி ட்ரைவ் பண்ணலாமே தான் நான் இந்த வண்டி ட்ரைவ் பண்ணுறோம். சஸ்பென்ஷன்லேருந்து செமையாக இருக்கும் வண்டி. வண்டி வெறும் 50,000 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு ஓடி. அதே மாதிரி வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸுமே நல்லாவே இருக்குது. எங்கேயும் தட்டாமல் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இருந்தோம் கிரவுண்ட் கிளியரன்ஸ். பலினோவும் பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும் பலினோ இல்லை நம்மக்கிட்ட. அப்படியே அந்த லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும் 1, 2, 3, 4, 5, 6, 7 பலினோ இருக்கும். முக்கியமாக ரெண்டு இருக்கு பாருங்க, பயங்கரமாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, மேனுவலும் இருக்குது, பெட்ரோலும் இருக்குது, டீசலும் இருக்குது. என்ன வேணுமோ வந்து எடுத்துக்கலாம் நீங்கள். இதெல்லாம் இதுக்கப்புறம் வரப்போகிற வண்டிங்க. அடுத்த செக்மெண்ட் அடுத்து வரப்போகிற வண்டிங்க, லிஸ்ட் ஆக போகிற வண்டிங்க எல்லாம் இப்போ தான் செக்கிங்கில் இருக்கும். ஓகே ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வரும் வண்டி. கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருக்குது எல்லாமே. TN66 கோயம்புத்தூர் வண்டி, TN41 உங்களுக்கு பொள்ளாச்சி வண்டி, TN30 சேலம் வண்டி, எல்லாமே லோக்கல் ரெஜிஸ்டர்டு தான் உங்களுக்கு.